அனைத்தும் உங்களை பற்றியே. பிரணம தமிழ் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்திருப்பது நேசன் செல்வராஜ். வான் எம்டிபியிடம் இருந்து பெறப்பட்ட 1,65,00,000 ரிங்கிய நிதியை மாசிசா திரும்பச் செலுத்த வேண்டும். கேமரன் மலை நாடாளுமன்ற இடைத்தேர்தலுக்கான தேசிய முன்னணியின் வேட்பாளர் வியாழக்கிழமை அறிவிக்கப்படுவார். நாட்டில் இருக்கும் அனைத்து இந்திய முஸ்லிம் உணவக உரிமையாளர்கள் மலேசிய முஸ்லிம் உணவக உரிமையாளர்கள் சங்கத்தில் உறுப்பியம் பெற வேண்டும். முந்தைய அரசாங்கத்தில் நவம்பர் 15 அரசாங்க நிதி கணக்கை முடித்துக் கொள்ளும் நிதி அமைச்சு முதல் முறையாக கடந்த ஆண்டில் சற்று தாமதமாக டிசம்பர் 21 அதனை முடித்துக் கொண்டிருக்கிறது. அரசாங்க நிதி கணக்கை விரைவாக முடித்துக் கொள்வதால் நாட்டின் நிதி விவகாரங்களில் சிக்கலை ஏற்படுத்துவதோடு ஒரு மாதத்திற்கு முன்னதாகவே அரசாங்கத்தின் செயல்பாடு கட்டாயமாக நிறுத்தப்படும் சூழல் ஏற்படுவதாக நிதி அமைச்சர் லிம் குவான் ஏங் தெரிவித்திருக்கிறார். Sekiranya 15 hari bulan November semua akaun tutup, tak ada pembayaran, itu bermakna fungsi kerajaan akan terhenti untuk sebulan setengah. Mana boleh macam ni? Itu sebab tahun lepas kita buat perubahan, buat kali pertama telah menutup akaun hanya pada 21 Disember. Tapi kita bersyukurlah, kita punya balance masih dalam surplus, so tak ada defisit. Bersyukurlah. So itu menunjukkan pengurusan kewangan yang baik berdasarkan CAT, cekap accountable tools. முந்தைய அரசாங்கத்தின் முறையற்ற நிதி நிர்வாகத்தால் அது செலவுகளில் சுமையை ஏற்படுத்தியதோடு அனைத்துலக செயல்பாடுகள் மற்றும் கொள்கைகளுக்கு புறம்பாக இருந்ததாகவும் குவான் ஏங் சாடியிருக்கிறார். புத்ராஜியாவில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கடந்த 13 பொதுத் தேர்தலுக்காக ஒரே மலேசிய மேம்பாட்டு நிறுவனம் வான் எம்டிபியிடம் இருந்து பெறப்பட்டதாக கூறப்படும் 1,65,00,000 ரிங்கிய நிதியை மலேசிய சீன சங்கமான மாசிசா திரும்பச் செலுத்த வேண்டும். மாசிசாவை தொடர்ந்து வான் எம்டிபியிடம் இருந்து நிதி உதவி பெற்ற மற்ற உறுப்பு கட்சிகளும் அந்நிதியை திரும்பச் செலுத்த வேண்டும் என்று ஜாசேகாவின் பொதுச் செயலாளர் லிம் குவான் ஏங் கேட்டுக் கொண்டிருக்கிறார். I urge MCA to return the money back to one NDB. I'm talking about one NDB because it's not owned by MOF. Don't hide, don't run. You cannot hide, you cannot run, you cannot cover up. Return back 16.5 million. நிதி பெறப்பட்ட போது டத்தோஸ்ரீ டாக்டர் வி காசியோங் மாசிசா தலைவர் பதவியை வகிக்கவில்லை என்றாலும் சட்டங்களுக்கு உட்பட்டு அக்கட்சியின் நிதி விவகாரங்களுக்கு அவர் பொறுப்பேற்க வேண்டும் என்று லிம் குவான் ஏங் கூறினார். வான் எம்டிபியிடம் இருந்து மாசிசா நிதி உதவி பெறவில்லை என்று டாக்டர் வி காசியோங் தெரிவித்ததை அடுத்து லிம் குவான் ஏங் இவ்வாறு சாடியிருக்கிறார். இருப்பினும் கடந்த 13 பொதுத் தேர்தலுக்காக தேசிய முன்னணியிடம் இருந்து நிதி உதவி பெற்றதாக மாசிசாவின் முன்னாள் தலைவர் தான்ஸ்ரீ டாக்டர் சுவா சோய் லெக் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கேமரன் மலை நாடாளுமன்ற இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் வேளையில் தேசிய முன்னணி இன்னமும் அதன் வேட்பாளரை உறுதிப்படுத்துவதில்லை. மாய்காவின் பாரம்பரிய நாடாளுமன்ற தொகுதியான கேமரன் மலையை அக்கட்சி அம்னோவிடம் தாரை வாய்த்து விட்டதாகவும் ஊடகங்களில் செய்திகள் கசிந்து வருகின்றன. இந்நிலையில் கேமரன் மலை இடைத்தேர்தலில் தேசிய முன்னணிக்கு எது நன்மையை கொண்டு வருமோ அந்த நடவடிக்கை நிச்சயம் முன்னெடுக்கப்படும் என்று அதன் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். கேமரன் மலை நாடாளுமன்ற தொகுதியில் அம்னோ போட்டியிடவிருப்பதாக தமிழ் நாளிதழ்களில் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கும் வேளையில் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் அதனை மறுத்தார். தேசிய முன்னணியின் இடைக்கால தலைவர் டத்தோஸ்ரீ முகமது ஜானுடன் சந்திப்பு நடத்தப்பட்ட பிறகு யார் வேட்பாளர் என்பதை அவரே அறிவிப்பார் என்று தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் குறிப்பிட்டார். மத்திய செயற்குழுல என்ன முடிவு எடுக்கப்பட்டதுன்னா எது ஒரு நல்ல தீர்வா இருக்கும் தேசிய முன்னணி ஜெயிக்கிறதுக்கு அதுதான் முடிவு எடுத்துருக்கோம். எதையுமே மாய்க்கா விட்டு கொடுக்க போறதில்லை.
ஒட்டு கொடுக்க போகிறதுன்னா நம்ம அந்த சீட்டே ஃபுல்லாக கொடுக்குறதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி இந்த சூழ்நிலை இனிமேல் நடக்காது. கடந்த காலத்தில் ஒட்டு கொடுத்த மாதிரி இந்த காலகட்டத்தில் நடக்க போகிறதில்லை. இன்று செவ்வாய்க்கிழமை மாயிகா தலைமையகத்தில் நடந்த மத்திய செயலவை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். கட்சியின் நிலைப்பாடு குறித்து தேசிய முன்னணி தலைவரிடம் தெரிவிக்கப்படும் என்றும் விக்னேஸ்வரன் கூறினார். மாயிகா அந்த தொகுதியை விட்டு கொடுக்குமா அல்லது என்ன நடக்கும் என்பது வியாழக்கிழமைதான் தெரிய வரும் என்பதால் அதுவரை அனைவரும் பொறுமை காக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கடந்த காலத்தில் உள்ள அணுகுமுறை இப்போ உள்ள சூழ்நிலையில் ஒரு ஒரு மாற்று கருத்து இருந்துச்சு. அந்த மாற்று கருத்து எல்லாமே தேசிய முன்னணி தலைவர்கள்ட்ட எடுத்து கூறுறதுக்கு மாயிகா மத்திய செயற்குழு தேசிய தலைவராக என்கிட்ட அந்த பொறுப்பு ஒப்படைச்சிருக்காங்க. அதை எடுத்து போயிட்டு நான் ரத்துஸ்ரீ மாட்டாசன் அவர்கள்ட்டையும் மற்ற தேசிய முன்னணி உறுப்பு கட்சி கூட இணைந்து பேசுறதுக்கு இன்றைக்கி அது முடிவு எடுக்கப்பட்டது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க, தேசிய முன்னணி தலைவர் அதுக்குள்ள அறிவிப்பு செய்வார். 14வது பொது தேர்தலின் போது கேமரன்மலை நாடாளுமன்ற தொகுதியில் ஊழல் நடந்திருப்பதாக கூறப்பட்ட புகாரை அடுத்து தேசிய முன்னணி வேட்பாளர் டாக்டர் சிவராஜ் சந்திரன் பெற்ற வெற்றியை ரத்து செய்வதாக தேர்தல் நீதிமன்றம் கடந்த ஆண்டில் நவம்பர் 23ஆம் தேதி அறிவித்தது. இதனை அடுத்து வரும் ஜனவரி 26ஆம் தேதி அந்த தொகுதிக்கு தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல் பொறுப்பாண்மை குழு அறிவித்திருக்கிறது. இந்த இடைத்தேர்தலில் பக்காத்தான் ஹரப்பான் சார்பில் மீண்டும் DAP கட்சியின் மனோகரன் போட்டியிடும் வேளையில் மாய் PPP கட்சி தலைவர் தான் ஸ்ரீ KVS போட்டியிடப் போவதாக அறிவித்திருக்கிறார். மற்றொரு நிலவரத்தில், சபா மாநில மாயிகா முன்னாள் உறுப்பினர்களால் புதிதாக தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் சபா இந்திய ஐக்கிய கட்சி சரியான நேரத்தில் தொடங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அக்கட்சி வருங்காலத்தில் இந்தியர்களுக்கு உதவுவதோடு அவர்களின் பிரச்சினைக்கு குரல் எழுப்பும் என்று நம்புவதாகவும் அதன் தோற்றுநர்களில் சிலர் கூறுகின்றனர். அம்மாநில இந்திய மக்களின் பிரச்சனைகளுக்கு எளிதாக குரல் கொடுக்க இந்தியர்களை பிரதிநிதிக்கும் கட்சி ஒன்றை உருவாக்க நேரம் வந்துவிட்டதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். சபாவில் சுமார் 12,000 பேர் இந்தியர்கள் இருந்தாலும் அவர்களை கவனத்தில் கொள்ள சபா இந்திய கூட்டணி கட்சி அரசாங்கத்துடன் நெருங்கிய ஒத்துழைப்பை மேற்கொள்ளும் என்று சபா மாயிகா இளைஞர் பிரிவு முன்னாள் தலைவர் ஜே குலோப்நாதன் தெரிவித்தார். மத்திய அல்லது மாநில அரசாங்கம் இதுவரை சபா இந்தியர்களுக்கு பல வகையில் உதவிகளை செய்து வருவதோடு வருங்காலத்தில் இது தொடரும் என்று நம்புவதாக அவர் கூறினார். கடந்த ஆண்டு ஜூலை மாதம் சபா மாயிகா கலைக்கப்பட்டதை தொடர்ந்து புதிய கட்சியான சபா இந்திய கூட்டணி கட்சி தொடங்கப்பட்டதை சபா மாயிகா தொடர்பு பிரிவு முன்னாள் தலைவர் டத்தோ வி ஜோதி அறிவித்தார். இப்புதிய கட்சி பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமட்டின் தலைமையிலான மத்திய அரசாங்கத்திற்கும் டத்தோ ஸ்ரீ முகமது ஷாஃபி அப்டால் தலைமையிலான சபா மாநில அரசாங்கத்திற்கும் முழு ஆதரவை வழங்கும் என்றும் ஜோதி தெரிவித்தார். மலேசியாவின் நிரந்தர தடை விதிக்கப்பட்ட பகுதியான பாசிர்குடாங் மற்றும் சிங்கப்பூர் செலுத்தார் விமான நிலையத்தில் புதிதாக பயன்படுத்தப்படும் ILS முறையையும் மலேசியாவும் சிங்கப்பூரும் ஒரே நேரத்தில் உடனடியாக நிறுத்த இணக்கம் கண்டிருக்கின்றன. இந்த இரு தற்காலிக நிரந்தரமும் முதலில் ஒரு மாதத்திற்கு அமல்படுத்தப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் டத்தோ சைஃபுடின் அப்துல்லாவும் சிங்கப்பூரின் தமது சக அமைச்சருமான டாக்டர் விவியன் பாலகிருஷ்ணனும் வெளியிட்ட கூட்டு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றனர். வான் போக்குவரத்தின் பாதுகாப்பு மற்றும் ஆற்றலை உறுதிப்படுத்த இந்த தடை விதிக்கப்பட்ட பகுதி மற்றும் ILS முறை குறித்து இரு நாடுகளின் போக்குவரத்து அமைச்சரும் விரைவில் சந்தித்து பேச்சுகள் நடத்த வேண்டும் என்று அவர்கள் ஒப்புக்கொண்டதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஜோகுர்பாரு மற்றும் சிங்கப்பூர் துறைமுக வரம்புகள் மற்றும் கடல்வழி பிரச்சினைகள் குறித்து ஆலோசிக்க சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சின் நிரந்தர செயலாளர் மற்றும் மலேசிய வெளியுறவு அமைச்சின் பொது செயலாளர் ஆகியோரின் தலைமையில் பணிக்குழு ஒன்றை உருவாக்க இரண்டு அமைச்சர்களும் ஒப்புக்கொண்டிருக்கின்றனர். இந்த பணிக்குழு வெளியுறவு அமைச்சர்களுக்கு 2 மாதங்களில் அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். நேஷனல் ஃபைபரைசேஷன் அண்ட் கனெக்டிவிட்டி பிளான் எனப்படும் தேசிய கண்ணாடி ஒலி இலை இணைப்பு திட்டம் NFCP-இன் முதல் கட்ட செயல்முறை திட்டங்களை கண்காணிக்கும் நோக்கத்தில் மலாக்கா ஜாசினில் உள்ள தூன் கஃபார் கெமெண்டோர் ஃபில்டா குடியிருப்பு பகுதி மற்றும் ஜாசின் தபால் நிலையத்திற்கு தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக அமைச்சர் கோவிந்த் சிங் தியோ இன்று வருகை மேற்கொண்டிருக்கிறார்.
புறநகர் பகுதிகளில் வாழும் மக்களுக்கு அதிவேக இணைய சேவைகளை வழங்கும் நோக்கத்தில் தொடங்கப்பட்டிருக்கும் அத்திட்டத்தின் அறிமுக விழாவிலும் அவர் கலந்து கொண்டிருக்கிறார். துன் கஃபார் கெமெண்டோர் ஃபெல்டா குடியிருப்பு பகுதியில் காலை 9:06 சென்றடைந்த அமைச்சரை மலாக்கா மாநில தகவல் தொடர்பு, பல்லூடகம், இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறைக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் கெர்ச்சி ஏ வரவேற்றார். இந்த வருகையின் போது NFCP முதல் கட்ட செயல்முறை திட்டம் குறித்து அதன் இயக்குனர் முகமது ஃபைசல் சிடேக் சுமார் 1 மணி நேரம் கோபிந்த் சிங்கிற்கு விளக்கம் அளித்தார். அதனைத் தொடர்ந்து தினக நேஷனல் நிறுவனம் TNB அமல்படுத்தும் இந்த திட்டத்தின் பகுதியை அவர் நேரடியாக சென்று கண்டார். அங்கு தமது வருகையை முடித்துக் கொள்ளும் நேரத்தில் ஃபெல்டா குடியிருப்பு பகுதி மக்களுடன் கோபிந்த் சிங் கருத்துக்களை கேட்டு திட்டம் குறித்த தகவல்களையும் பரிமாறிக்கொண்டார். பின்னர் காலை 10:15 NFCP-யின் மற்றொரு இடமான ஜாசின் தபால் நிலையத்திற்கும் அவர் வருகை மேற்கொண்டார். மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. முஸ்லீம் உணவகத்தின் அதிகாரப்பூர்வ சான்றிதழை கொண்டிருப்பதை உறுதி செய்ய நாட்டில் இருக்கும் அனைத்து இந்திய முஸ்லீம் உணவக உரிமையாளர்கள் மலேசிய முஸ்லீம் உணவக உரிமையாளர்கள் சங்கமான பிரெஸ்மாவில் உறுப்பியம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றனர். நாட்டில் இருக்கும் இஸ்லாமியர்கள் வருகை புரியும் முஸ்லீம் உணவகங்களை கண்காணிக்க தங்கள் தரப்புக்கு இது அவசியம் என்று பிரெஸ்மா தலைவர் ஆயூப் கான் முகமது யாக்கூப் தெரிவித்திருக்கிறார். ஸ்லாங்கூர் ஷா அலாம் செக்ஷன் 25 இருக்கும் உணவகம் ஒன்றில் இஸ்லாமிய பெயர் மற்றும் எழுத்து கொண்ட பெயர் பலகையை வைத்து வாடிக்கையாளர்களை ஏமாற்றிய சம்பவம் அண்மையில் சர்ச்சையை எழுப்பியிருந்தது. ஜாயிஸ் ஹலால் நிர்வாக பிரிவு மற்றும் ஸ்லாங்கூர் மாநில உள்நாட்டு வாணிபம் மற்றும் பயணீட்டாளர் விவகாரத்துறை அமைச்சின் அமலாக்க அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையில் இந்த உணவக உரிமையாளர் இஸ்லாமியர் அல்ல என்று தெரிய வந்தது. வருங்காலத்தில் இதுபோன்ற தவறுகள் மீண்டும் நடக்காமல் இருப்பதை உறுதி செய்ய நாட்டில் தொடங்கப்படும் ஒவ்வொரு இந்திய முஸ்லிம் உணவகங்களின் தகுதியை அரசாங்கம் மிகவும் தெளிவாக கண்காணிக்க வேண்டும் என்று அயோக் கான் கேட்டுக்கொண்டார். 1995 தொடங்கப்பட்டது முதல் இவரை நாடு முழுவதிலும் இருக்கும் 4000 இந்திய முஸ்லிம் உணவக உரிமையாளர்கள் பிரிஸ்மாவில் உறுப்பினர்களாக இருக்கின்றனர். செவ்வாய்க்கிழமை கோலாலம்பூர் ஜாலான் பிர்னாமாவில் பிர்னாமா நியூஸ் சேனலுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதனிடையே இஸ்லாமிய வாடிக்கையாளர்களை கவர்வதற்காக அல் குரானில் உள்ள வாசகங்களை தங்களின் உணவகங்களில் வைக்கும் முஸ்லிம் அல்லாத உணவக உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத்துறை ஜாக்கிம் உள்நாட்டு வாணிபம் மற்றும் பயணிட்டாளர் விவகாரத்துறை அமைச்சரிடம் இணைந்து செயல்படும் என்று பிரதமர் துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் முஜாஹித் யூசுப் ராவா தெரிவித்திருக்கிறார். Memantau lah semua tempat-tempat yang begini dan memang akan ada tindakan yang bersesuaian dengan undang-undang yang ada lah. Bersama dengan Kementerian Perdagangan. Bukan kita saja. கடிலான் உறுப்பினர் என்று நம்பப்படும் இந்திய ஆடவர் ஒருவர் பாராங்கத்தியை ஏந்திய 3 ஆடவர்களால் பல முறை வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் திங்கட்கிழமை மாலை ஷா அலாம் செக்ஷன் 7 இருக்கும் PKNS அடுக்குமாடி குடியிருப்பு அருகில் நிகழ்ந்தது. வெள்ளி நிற புரோத்தோன் வாஜரக காரில் வந்த 3 ஆடவர்கள் பாதிக்கப்பட்டவரை பாராங்கத்திகளை கொண்டு தாக்குவதாக ஆடவர் ஒருவரிடமிருந்து தங்களுக்கு அழைப்பு கிடைத்ததாக ஷா அலாம் மாவட்ட காவல்படை தலைவர் ACP பஹருடின் மத்தாயிப் தெரிவித்தார். முகம், தலையின் பின்பகுதி, வலது கை மற்றும் கால்களில் பலத்த காயங்களுக்கு ஆளான அவ்வாடவரை பொதுமக்கள் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர்.
இருப்பினும் மாலை சுமார் 6:30 மணிக்கு அவர் மரணமடைந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இவர் கொலை செய்யப்பட்டதற்கான நோக்கம் குறித்து குற்றவியல் சட்டம் செக்ஷன் 302 கீழ் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் குறித்த தகவல் தெரிந்த பொதுமக்கள் அருகில் இருக்கும் காவல் நிலையத்திற்கு சென்று விளக்கம் அளிக்கலாம் அல்லது 0-312-837-7756 என்ற எண்களில் ASP விக்னேஷ்குமாரை தொடர்பு கொள்ளலாம். இதனிடையே அந்த ஆடவரின் கொலை சம்பவம் குறித்த விசாரணைக்கு உதவும் பொருட்டு பெண் ஒருவர் உட்பட 4 நேற்று கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். நேற்று ஷாலா மற்றும் கில்லான் ஆகிய பகுதிகளில் கைது செய்யப்பட்ட அந்த 4 20-25 வயதிற்கு உட்பட்டவர்கள் என்று சிலாங்கூர் குற்றப்புலனாய்வு துறை தலைவர் SAC பஜில் அஹ்மத் தெரிவித்தார். இன்று தொடங்கி சுமார் 7 நாட்களுக்கு அந்த 4 தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இக்கொலை வழக்கு தொடர்பாக விசாரணைக்கு உதவ ஒசிராம் எம் தேவன் என்று அடையாளம் காணப்படும் ஆடவர் ஒருவரை தேட உதவுமாறு பொதுமக்களை ஃபஜ்ரில் கேட்டுக்கொண்டார். ஒசி என்ற இந்த ஆடவர் கில்லான் பாடாங்ஜாவா தாமன் கருப்பியாவில் இறுதியாக தங்கியிருந்ததாக தெரிய வந்திருக்கிறது. இதுகுறித்த தகவல் தெரிந்தவர்கள் 0-355-2-222 என்ற எண்ணிலும் ASPK விக்னேஷ்குமாரை தொடர்பு கொள்ளலாம். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை என்ற வள்ளுவனின் வாய்மொழி போலவே இம்மானிட வாழ்வில் அழிவில்லாத கல்வி செல்வத்திற்கு நிகராக வேறு செல்வம் ஏதும் இல்லை. ஒரு மனிதனின் வாழ்வாதாரங்களை மாற்றி அமைக்கும் அத்தகைய ஆற்றல் கொண்ட கல்வியில் தற்போதைய மாணவர்கள் பெரும்பாலானோர் சிரமத்தை எதிர்நோக்குகின்றனர். அவ்வகையில் கல்வியில் குறைந்த அடைவு நிலையில் இருக்கும் மாணவர்களுக்கு உதவும் நோக்கத்தில் சத்ரியா திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. வாழ்வில் கற்கின்ற கல்வியை பகுத்தறிவோடு நம் வாழ்வில் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான வழிமுறைகளை நாட வேண்டும். ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் குறிப்பாக மாணவர்கள் கல்வியில் பெருமளவில் சிரமத்தை எதிர்நோக்குகின்றனர். கால மாற்றத்திற்கு ஏற்ப பள்ளி பாடத்திட்டங்களின் மாற்றங்கள் மாணவர்களிடையே பெரும் சவாலை ஏற்படுத்தியிருக்கின்றன. அத்தகைய மாணவர்களுக்கு ஊக்குவிப்பு வழங்குவதோடு கல்வியில் சிறந்த தேர்ச்சி நிலையை அடைய வேண்டும் என்ற நோக்கில் சத்ரியா திட்டத்தின் மூலம் B40 இருக்கும் SPM மாணவர்களுக்கு இலவச பிரத்யேக வகுப்புகளை நடத்தி வருகின்றது. மலேசியா முழுவதிலும் சுமார் 33 பிரத்யேக வகுப்பு மையங்கள் சத்ரியா திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளன. குடும்ப வருமானம், மாணவர்களின் தேர்வு அடைவு நிலை மற்றும் நேர்முக தேர்வு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே மாணவர்கள் இலவச வகுப்புகளுக்கு தேர்வு செய்யப்படுகின்றனர். கடந்த 5ஆம் தேதி இவ்வாண்டுக்கான மாணவர்கள் பதிவு நாள் திறக்கப்பட்டதில் எதிர்பார்த்ததை விட அதிகமான மாணவர்கள் இத்திட்டத்தில் பதிவு செய்ததாக சத்ரியா திட்டத்தின் தலைவர் டாக்டர் ஜே பழனியப்பன் தெரிவித்தார். இந்த வாய்ப்புகள்லாம் உருவாக்கிட்டால் நம்ம மாணவர்களுக்கு அதுக்கு ஏற்றவாறு உள்ள ப்ராப்பர் குவாலிஃபிகேஷன் இதை க்ராஸ் பண்ணுறாங்களா இல்லையா, ஏன்னா கரெக்டான குவாலிஃபை பண்ணால் தான் அந்த வாய்ப்புகளை வந்து பயன்படுத்த முடியும். ஸோ வாய்ப்புகள் உருவாக்குறது ஒன்று, உருவாக்குன வாய்ப்புக்கு சரியான தரமான மாணவர்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது இன்னொரு சேலஞ்ச். இது ஒரு முக்கியமான அம்சம். ஸோ சத்ரியா திட்டத்தோட அடிப்படையாக நம்ம இந்த இதில் கான்சன்ட்ரேட் பண்ணோன்னா, பிகாஸ் வி நீட் டு ப்ரொடியூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ஏபிள் டு கேபிட்டலைஸ், அந்த வாய்ப்புகளை வந்து பயன்படுத்தக்கூடிய மாணவர்களை உருவாக்கணும். சத்ரியா பாடத்திட்டம் இலவசமாக நடத்தப்படுவதால் B40 உள்ள குடும்பங்களில் கல்விக்கான பணசுமையை பெருமளவில் குறைப்பதாக மாணவர்களின் பெற்றோர்கள் சிலர் தெரிவித்தனர். மாணவர்கள் வந்து இப்போ காலகட்டத்தில் வந்து பெற்றோர்கள் வந்து ஒரு பிள்ளைக்கு வந்து டியூஷன் பண்ணி கொடுக்கனாவே ஒரு பாடத்துக்கு வந்து 50 ரிங்கேட் வருது, இந்த பாடத்துக்கு 250 ரிங்கேட் ஆயிடுது. ஆனால் இந்த திட்டத்தின் வழி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இலவசமாக இங்கே சொல்லிக் கொடுக்குறாங்க. பிறகு இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா படித்து கொடுக்குற ஆசிரியர்கள் எல்லாமே செகண்டரி ஸ்கூலில் உள்ள ஆசிரியர்கள் என்ன சொல்கிற, இப்போ 50 வழி கூட ரொம்ப குறவு, நீங்கள் சொல்கிறத பார்த்தா அதோட கூட தான் கேட்குறாங்க. இப்போ வந்து 5 சப்ஜெக்ட்னாக்கா 300-400 வழி கூட கேட்குறாங்க. ஆனால் இது இலவசமாக நடத்துறதுனால எங்களுக்கு பண சுமையெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்கிறது. அதனால் கிட்ட இங்கேயே நடத்துகிற வாசி டிரான்ஸ்போர்டேஷனும் ரொம்ப வசதியாக இருக்குது. இங்கு உள்ள டீச்சர்ஸ் வந்து எக்ஸாம் தாள் திருத்துறவங்க இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து தனியாக டியூஷனுக்கு நீங்கள் அனுப்பும்போது எக்ஸாம் திருத்துறவங்க டீச்சர்கிட்ட நீங்கள் போய் அனுப்பும்போது அதில் பல மடங்கு 3-4 மடங்கு அதிகமாக தான் கேட்குறாங்க. இது முழுக்க முழுக்க இலவசம்னால இங்கே வந்து நீங்கள் நல்லா பயனடையலாம். பிகாஸ் உங்கள் டீச்சருக்கு வந்து எந்தெந்த முறையில் நீங்கள் எழுதுனாக்கா படித்தாக்கா உங்களுக்கு வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும்னு தெளிவாக வந்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. 2017 சத்ரியா திட்டத்தின் இலவச வகுப்பில் இணைந்த லுகேந்திராவ் ராமலிங்கம் தமது தேர்வு அடைவு நிலையில் நல்ல மாற்றத்தை கண்டதாக தெரிவித்தார்.
மெயினான ஐந்து பாடங்கள் பிஎம், இங்கிலீஷ், மேத்ஸ், சஜாரா அண்ட் மாரல். இந்த மெயினான ஐந்து பாடங்களுக்கு வந்து இலவசமாக வந்து ஒரு கைட்லைனோட படிக்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஸோ இப்படி படித்து வந்ததில் வந்து மிட்டம் தேர்வு மிட்டம் தேர்வுக்கு அப்புறம் வந்து என் தேர்வு நிலை வந்து ரொம்ப சிறந்த ஒரு தேர்வு நிலையாக மாறி வந்ததை வந்து நானும் பார்த்துட்டு வந்தேன், எங்கள் பேரண்ட்ஸும் பார்த்துட்டு வந்தாங்க. சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் தேவை என்பது போல கல்வியில் குறைந்த தேர்வு நிலையில் இருக்கும் மாணவர்களுக்கு இம்மாதிரியான சிறந்த திட்டத்தின் தூண்டுகோல் இருந்தால் உலகில் தலைச்சிறந்தவர்களாக திகழலாம். எஸ்பிஎம் தேர்வு என்பது ஒரு மனிதனின் வாழ்வாதாரங்களை மாற்றியமைக்கும் தேர்வாக அமைகின்றது. ஆரம்ப கல்வி முதல் இடைநிலை கல்வி வரையில் அவர்கள் பெறுகின்ற புள்ளிகளை அடிப்படையாக கொன்றே அவர்களின் வாழ்வின் அடுத்த கட்டங்களை நிர்ணயிக்க செய்கின்றது. கல்வி என்பது ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஒரு சிறந்த அங்கமாகவும் அமைகின்றது. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பது போல ஒரு மனிதன் கற்க கற்க அவனின் வாழ்வாதாரமும் மாறி அமைகின்றது. இம்மாதிரியான எஸ்பிஎம் மாணவர்களுக்கு சிறந்த திட்டங்களை அறிமுகப்படுத்துவதன் மூலம் அவர்கள் தேர்ச்சியில் சிறந்த தேர்ச்சி நிலையை அடைய முடியும். பிரணம தமிழ் செய்திகளுக்காக நான் நேசன் செல்வராஜ். கேரளாவில் ஏற்பட்ட வன்முறை தொடர்பாக இதுவரை 6,000 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். Mengupas isu semasa, merangkumi politik, ekonomi, sukan serta hiburan, membawakan anda agenda pentas dunia. Saksikan Ruang Bicara setiap Isnin hingga Jumaat di BNC. மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகளை காண்போம். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பெண்கள் தரிசனம் செய்ததை கண்டித்து கேரளாவில் ஏற்பட்ட வன்முறை தொடர்பாக இதுவரை 6,000 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். மேலும் 2,000 அதிகமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இக்கலவரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களில் 894 பேர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். மேலும் 5,817 பேர் ஜாமீனில் வெளிவந்துள்ளதாகவும் கேரள காவல்துறை அறிவித்துள்ளது. பக்தர்களின் எதிர்ப்பை மீறி கடந்த 2 பிந்து, கனகதுர்கா என்ற 2 பெண்கள் சாமி தரிசனம் செய்ததால் கேரளாவின் பல பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன. இதில் அரசியல் தலைவர்களின் வீடு மற்றும் கட்சி அலுவலகங்கள் தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாகி வருகின்றன. கடைகள், அலுவலகங்கள், அரசு பேருந்துகள் உட்பட பல பொது சொத்துக்களும் சேதப்படுத்தப்பட்டன. தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகள் வீசியும் ஆர்ப்பாட்டக்காரர்களை காவல்துறையினர் கலைத்தனர். இதனிடையே சபரிமலை பகுதிகளில் 144 தடை உத்தரவு அமலில் உள்ளது. மேலும் சில வெளிநாட்டு செய்திகளின் தொகுப்பை காண்போம். இலங்கையின் வட மாகாணத்திற்கான ஆளுநராக சுரேன் ராகவன் எனும் தமிழர் ஒருவர் முதன் முதலாக நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவால் இந்த பதவிக்கு நியமிக்கப்பட்ட இவர் திங்கட்கிழமை பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டார். வங்காளதேசத்தில் சமீபத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ஷேக் ஹசீனா மீண்டும் பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார். அவருடன் 46 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். இதன் மூலம் 4வது முறையாக வங்காளதேச பிரதமராக ஷேக் ஹசீனா பொறுப்பேற்றிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொழிலாளர்களின் நலனுக்கு எதிராக செயல்படும் மத்திய அரசை கண்டித்து இந்தியா முழுவதும் வேலை நிறுத்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் நடத்தப்படும் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தினால் அந்நாட்டின் பல பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதித்துள்ளது. தமிழ்நாடு ராமேஸ்வரத்தில் உள்ள பாம்பன் ரயில் தூத்துப்பாலத்தில் ஏற்பட்ட தண்டவாளம் விரிசல் சீரமைப்பு பணிகள் முடிவடைந்ததையொட்டி அப்பாலத்தில் ரயில் இயக்கப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 34 நாட்களுக்கு பிறகு ரயில் போக்குவரத்து மீண்டும் தொடங்கப்படும் என்பதால் பொது மக்களும் சுற்றுலா பயணிகளும் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கின்றனர். இந்தியாவுக்கு 3 அதிகாரத்துவ பயணத்தை மேற்கொண்டுள்ள ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் தாரோ கோனோ திங்கட்கிழமை நரேந்திர மோடியை சந்தித்திருக்கிறார். இதனிடையே இந்திய ஜப்பான் உடனான நட்புறவு மாநாட்டிலும்
தாரோ கோனோ பங்கேற்க உள்ளார். மற்றொரு நிலவரத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்க்கை வரலாறு திரைப்படமாகவிருக்கிறது. 23 மொழிகளில் தயாரிக்கப்படும் இத்திரைப்படத்தில் பாலிவுட் நடிகர் விவேக் ஓபராய் நரேந்திர மோடியாக நடிக்க உள்ளார். தொடர்வது விளையாட்டு செய்தி. எஃப்ஏ கிண்ண கார்பந்து போட்டியின் 3வது சுற்றில் வால்வர்ஹாம்டன் 2-1 என்ற கோல் எண்ணிக்கையில் லிவர்பூலை தோற்கடித்து வெற்றி கண்டிருக்கிறது. லிவர்பூல் பலம் பொருந்திய கிளப் என்பதால் இந்த ஆட்டத்தை மிக எளிதாக அது வெற்றி கொள்ளும் என்ற அனைவரின் கணிப்பையும் வால்வர்ஹாம்டன் தவிடு பொடியாக்கியது. ஆட்டம் தொடங்கியது முதல் கோல் போடுவதில் 2 கிளப்புகளும் மிகவும் மும்முரமாக விளையாடின. இதில் லிவர்பூல் தற்காப்பு ஆட்டக்காரர் ஒருவர் காயமடைந்ததால் மாற்று ஆட்டக்காரராக அக்கிளப்பிலேயே மிக இளமையான 16 கீ ஜனஹொய்வர் களம் இறக்கப்பட்டார். எவ்வளவோ முயன்றும் முதல் அரை மணி நேரம் வரை 2 தரப்பும் கோல் போட முடியாத நிலையில் இருந்தன. 37வது நிமிடத்தில் லிவர்பூல் கேப்டன் ஜேம்ஸ் மில்னர் செய்த தவற்றால் வால்வர்ஹாம்டன் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கோல் அடித்து முதல் பாதி ஆட்டத்தை 1-0 என்ற நிலையில் முடித்தது. 2 பாதி ஆட்டத்தின் 51வது நிமிடத்தில் லிவர்பூல் தனக்கான முதல் கோல் போட்டு ஆட்டத்தை சமப்படுத்தியது. இந்த ஆட்டம் 1-1 சமநிலையில் முடியும் என்று நினைத்த வேளையில் யாரும் எதிர்பார்க்காத விதமாக 68வது நிமிடத்தில் வால்வர்ஹாம்டன் மேலும் ஒரு கோலை போட்டு தனது வெற்றியை உறுதி செய்தது. முன்னிலையில் இருந்த வால்வர்ஹாம்டனின் வெற்றியை தடுக்க லிவர்பூல் தனது தாக்குதல் பகுதியை பலப்படுத்திய போதும் அது அனைத்தும் தோல்வியில் முடிந்து ஆட்டம் 2-1 என்ற நிலையில் வால்வர்ஹாம்டனுக்கு சாதகமாக முடிந்தது. தமிழ் நமது அடையாளம், இலக்கியம் நமது பண்பாட்டின் பெருமை. தமிழில் பேசுவோம், மொழியை காப்போம். உங்கள் சிந்தனைக்கு இன்றைய இலக்கிய சுவை. இத்துடன் இன்றைய பர்ணம தமிழ் செய்திகள் ஒரு நிறைவை அடைகின்றன. ஆக கடைசியான தகவல்களுக்கு எங்களின் முகநூல், இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டரை காண்பதுடன் எங்களின் யூடியூப் அலைவரிசையும் பலம் பாருங்கள். நான் நேசன் செல்வராஜ், நன்றி, வணக்கம். அனைத்தும் உங்களை பற்றி.